வணக்கம் சாமி, உங்களுக்கு தெரியாத ஐயப்பனை பற்றின ஒரு ரகசியம் அண்ட் ஒரு பிரம்மாண்டமான ஸ்டாச்சு, இது ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பேச போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பாதி பேர் சபரிமலையை தவிர வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஐயப்பன் கோயில் இருந்ததுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம மற்றவங்க கிட்ட என்ன சொல்லணும்னா, ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், ஐயப்பனை பார்த்துட்டு வந்தேன் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது எது உண்மை எது போயின்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அது மட்டும் தான் உண்மை. அங்கே போய் ஐயப்பனை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிற அது வந்து உண்மை கிடையாது. ஏன் உண்மை கிடையாது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐயப்பன் கோயிலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ரெண்டே ரெண்டு ஸ்டாச்சு தான் இருக்கும். அது என்ன ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் ஸ்டாச்சு சொல்லுவாங்க, இன்னொன்று சுவாமிமலை ஸ்டாச்சு சொல்லுவாங்க. இந்த ஐயப்பன் ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற சபரிமலை அந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் ஐயப்பன் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. மீதி இந்தியாவில் இருக்கிற மீதி எந்த கோயில், நீங்கள் எந்த கோயில் வேணால் எடுத்துக்கோங்க, அடையார், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, எந்த ஊர் எடுத்தாலும் அங்கே இருக்கிற ஐயப்பன் கோயிலில் இருக்கிற சிலையோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கிடையாது, அதோட ஸ்டாச்சு நேம் என்ன பார்த்தீங்கன்னா சுவாமிமலை சொல்லுவாங்க. இந்த சுவாமிமலை ஸ்டாச்சு தான் சபரிமலையை தவிர மீதி இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயிலையும் அந்த சுவாமிமலை ஸ்டாச்சு தான் வச்சுருப்பாங்க. அது வந்து ஸ்டோனாக இருந்தால் கதை வந்து வர, இதுவே நீங்கள் அதை பார்க்க ஒரு வெண்கலம் அதாவது பிரான்ஸாக இருந்ததுன்னா அதோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா சுவாமிமலை. இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது, ஓகேயா? அண்ட் அதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாச்சு வந்து ஒரு 47 கிலோ வரையும் இருக்கும். இதில் ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 47 கிலோ, அதான் 103 பவுண்ட்னு சொல்லுவாங்க. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 19 இன்ச் அண்ட் அதோட டெப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 இன்ச் வரும். வித்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்ச்னு வரும். இது நீங்கள் சென்டிமீட்டரில் கணக்கு பண்ணிங்கன்னா 29 சென்டிமீட்டர், 31 வித்து அண்ட் டெப்த்து பார்த்தீங்கன்னா 49 சென்டிமீட்டர். இந்த அளவில் வந்து அந்த ஸ்டாச்சுவோட ஸ்பெக்ஸ் வந்து இருக்கும்ட்டாங்க. இப்போ இந்த சிலை வந்து நீங்கள் எந்த கோயிலில், அதான் சபரிமலையை தவிர நீங்கள் எந்த ஒரு ஐயப்பன் கோயில் பார்த்துருந்தாலும் அங்கே இருக்கிற ஸ்டாச்சு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டாச்சு வந்து யார் வேணால் வாங்கலாம். அண்ட் நீங்கள் கோயிலில் உக்கத்துக்கு ஒரு ஃபார்மாட்டிஸ் இருக்குது, நீங்கள் வீட்டில் உக்கத்துக்கு ஒரு ஃபார்மாட்டிஸ் இருக்குது. அந்த கோயிலில் என்ன ஃபார்மாட்டிஸ் வைப்பாங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு கோயிலில் ஒரு ஐயப்பன் ஸ்டாச்சு வைக்க போகிறீங்கன்னா அது ஒரு 50 நாளுக்கு முன்னாடி வாங்கிட்டு அது ஒரு 48 நாள் தண்ணி கூட வச்சு பூஜை பண்ணுவாங்க. அந்த தண்ணி கூட வச்சு பூஜை பண்ண பிறகு தான் அந்த கோயிலில் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. இதுவே நீங்கள் வீட்டில் வைக்கிற மாதிரி இருந்தால் இப்போது ஃபார்மாட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக மாறும். நீங்கள் ஒரு 3 நாள் தண்ணி கூட வச்சுட்டு அது தண்ணினா சாதாரண தண்ணியில் அந்த தண்ணியில் ஒரு சில மூலிகையில் கலந்து அந்த ஒரு ஃபார்மாட்டிஸ் ஒரு பெரிய ஒரு பூஜையெல்லாம் நடத்திட்டு தான் அந்த தண்ணிக்குள்ளேயே வைப்பாங்க. அண்ட் எடுக்கும் போது ஒரு பெரிய ஒரு பூஜை மாதிரி வச்சுட்டு தான் அந்த சிலையும் எடுப்பாங்க. அந்த கோயிலில் உக்கிறதுக்கு இந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ். இந்த நீங்கள் வீட்டில் உட்காந்து வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எந்த ஒரு வழி தெரியுமோ, எந்த ஒரு லாஜிக் தெரியுமோ அதுலேருந்து வைக்கலாம். ஓகே, இந்த ஸ்டாச்சுவில் வேறு என்ன ஸ்பெஷல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு பிரான்ஸால் செய்யப்பட்ட ஸ்டாச்சு. நீங்கள் ஒரு எந்த ஒரு கோயிலாக எடுத்தாலும் அந்த கோயிலில் இருக்கிற சிலையோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அது ஸ்டோனாக இருந்தால், ஸ்டோன் பற்றி நாங்கள் பேசவில்லை, ஃபுல்லாக அது பிரான்ஸாக இருந்தால் ஒரு 1 லாக் ப்ரைஸ் வரையும் வரும். இந்த ஸ்டாச்சுவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லாக்லேருந்து ஒரு 15,000 ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்ராக்சிமேட்டாக இந்த ஸ்டாச்சு வந்து ப்ரைஸ் வந்து வரும். இதனால் இந்த ஸ்டாச்சு பற்றி நான் பேசுகிறேன்னா, நிறைய பேர் வந்து அந்த லோக்கலில் இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஐயப்பனை பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே அந்த சிலையோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா சுவாமி மலை தான், அந்த சுவாமிமலை சிலை தான் இந்த சிலை தான். அது இந்த ஒரு மாடலில் இந்த ஒரு பிராண்டு தான் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இதில் வேறு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, டைட்டி சொல்லுவாங்க, அதாவது டைட்டின்னு சொல்லுவாங்க. இந்த டைட்டினா ஒன்றும் இல்லை, அந்த ஒரு பாரம்பரியத்தை இவங்க சிலை செஞ்சு விற்கிறவங்க ஒரு ஆள் இருப்பாங்க, அதை வாங்குறவங்க ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த சிலை செஞ்சு விற்கும் போதே ஒரு அந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த 48 நாள் பூஜைக்கு தண்ணிக்குள்ளே வைப்பாங்க. தண்ணிக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணுவாங்க, தண்ணிக்கு வேலை இருக்கும் போது ஒரு பூஜை பண்ணுவாங்க. அந்த ஒரு கல்ச்சரை அந்த பிராண்டு நிறுவனமானது ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்தா டிடி சொல்லுவாங்க. இந்த சிலை நீங்கள் யாராவது வீட்டில் வைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் யார் வேணால் வாங்கிக்கலாம். இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இதோட வேலைப்பாடலாம் எப்படி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அந்த டாப்பில் கிரீடத்துலேருந்து ஃபேஸ், கை, அந்த ஃபுல் பாடி அண்ட் கால், கீழ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அக்யூரேட்டான பஞ்சில் வந்து வச்சு கொடுத்துருவாங்க. நான் வேணால் ஜூம் பண்ணி காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சிலையோட அந்த ஜுவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளியர் பஞ்சில் வச்சு கொடுத்துருவாங்க. அண்ட் பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, சைட், பாட்டம், டாப் எல்லாமே கிளியராக அந்த ஃபேஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சிலை நீங்கள் வீட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். இருக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த சிலை வந்து யார் வேணால் வாங்கினா, நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.